மறைமுகமாக சென்னை அணிக்கு உதவிய ரபாடா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு ரபாடா உதவி செஞ்சாரா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், அப்படி என்ன செஞ்சிட்டாருன்ற மாதிரி. கண்டிப்பாக ரபாடாவால் இன்றைக்கி சென்னை அணிக்கு பெரிய கெயின் ஒன்று இருக்குது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தமிழ் மாஸ் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா எப்போல்லாம் நியூ வீடியோ அப்லோட் ஆகும் உடனுக்குடனான நோட்டிஃபிகேஷன். நேற்றைய போட்டி எல்லாரும் பார்த்துருந்தீங்கன்னாக்கா தெரியும், கண்டிப்பாக ரபாடா ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக மாறினார். அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னாக்கா டெல்லி கேபிட்டல்ஸ் வெற்றிக்கு அவர் மட்டுமே வந்து பாடுபட்டார்னே கிட்டத்தட்ட சொல்ல முடியும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா நேற்றைய போட்டியில் வந்து சூப்பர் ஓவர் வரைக்கும் போய் கொல்கத்தாவை பீட் பண்ணதுக்கு காரணம் வந்து ரபாடான்னு சொல்ல முடியும். அந்த ஒரு ஓவரும் மிக சிறப்பாக வீசியிருப்பார். இதன் மூலியமாக புள்ளிப்பட்டியலில் வந்து முதல் இடத்துல இருக்கிற கேகேஆர் இப்போ முதல் இடத்துல தான் இருக்காங்க. மூன்று போட்டிகள் விளையாடி இரண்டு வெற்றிகளோட ஒரு லாசஸோட 0.55 விதத்தில் 4 பாயிண்டோட முதலிடத்தில் இருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் இரண்டு போட்டிகளில் இரண்டிலுமே வெற்றி, இது பார்த்தீங்கன்னாக்கா நெட் ரன்டேட் வந்து +0.495 இருக்காங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னாக்கா இன்றைக்கி மேட்ச் வின் பண்ணாலும் நெட் ரன்டேடும் கண்டிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஏறும். அது மட்டும் இல்லாமல் நேற்றைய போட்டியில் வந்து கொல்கத்தா வின் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுடைய நெட் ரன்டேட் வந்து அதிகபட்சமாக இருந்திருக்கும். அதுக்கப்புறமா சென்னை சூப்பர் கிங்ஸ்னால முதலிடத்தில் புள்ளிப்பட்டியலில் வராமல் இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி கெத்தா சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த சீசனுடைய முதலிடத்துக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது. ராஜஸ்தான் ராயல்ஸோட இன்றைக்கி சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து மோத போகிறாங்க. கண்டிப்பாக இந்த போட்டியில் வந்து வின் பண்ணும் பட்சத்தில் முதலிடத்தை சென்னை அணி வந்து தொடருவாங்க. கண்டிப்பாக இன்னும் நல்ல ஒரு ரன்ரேட்டோட வந்து வின் பண்ணினாங்க அது சென்னை அணிக்கு இன்னுமே ஒரு பூஸ்டப்பை கொடுக்கும். கண்டிப்பாக ரபாடானால இன்னைக்கு மேட்ச் முடியும் போது சென்னை அணி வெற்றி பெற்றாலும் கெத்தா வந்து முதலிடத்தில் வந்து நிற்பாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ் இன்னைக்கு வெற்றி பெற்று முதலிடத்தை புள்ளிப்பட்டியலில் பெறும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? அதை மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.